பிரைஸ் லார்ட். யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து. இன்றைக்கு அன்று தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகம் 30:1. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். பொறாம்பட்ட தப்பு, செத்து போற சொன்னது அதோட தப்பு. உன் வாயில் அந்த வார்த்தை வரலாமா? ராகேல் நீ பெண்ணாடு. ராகேல்னா பெண்ணாடுன்னு அர்த்தம். மலட்டு அடாய்ப்போனார், குட்டிகளை ஈனக்கூடியவள், பொறாமை சொந்த சகோதரி மேலே. வேணாங்க, உடன்பிறப்பு மேலே பொறாமப்படாதீங்க. அவங்களுக்கு பிளெஸிங்ஸ் இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், வீடு இருக்கலாம், நிலம் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், சம்பத்து இருக்கலாம், ஏன் அவங்க பிள்ளைகள் ப்ரொஃபஷன் பண்ணலாம், அவங்க பிள்ளைகள் வெளிதேசத்து கூட இருக்கலாம், உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். நல்லா இருக்கட்டும் சொல்லுங்கள், பொறாமட்டப்படாதீங்க. ஏன் சொல்கிறது தெரியுமா? பொறாமப்பட்டது இல்லாமல் அந்த பொறாமைனால பாருங்க, நான் சாகிறேன், பிள்ளை கூட. யாக்கோபு சொல்கிறேன், நான் என்ன தேவனா, கத்தரலோ அடைச்சாரு, கத்தட்ட போய் கேளு. நீ கத்தட்ட போய் கேளு, கத்தர் தானே உனக்கு ஆசீர்வாதங்கள் அடைச்சாரு, கத்தர் தானே அடைச்சாரு, கத்தட்ட போய் கேளு. ஏன் அடைச்சிங்க ஆண்டவரே? என்ன காரணம் ஆண்டவரே? காரணத்தை சொல்லுங்கப்பா, நான் மாற்றிக்கிறேன் ஆண்டவரே. சொல்மகனே, சொல்மகளே, கத்தரோட காரணத்தை சொல்வார், உன்னை நீ மாற்றிப்பேன், நிச்சயமாக தருவார். இல்லை, ராகிலுக்கு தந்தார்ல, ஆசீர்வாதத்தை கொடுத்தார்ல, யோசிப்பை கொடுத்தார்ல, ஆசீர்வாதத்தை கொடுத்தார்ல, நிச்சயம் தருவார், உனக்கு தருவார், கண்டிப்பாக தருவார். ஆனால் அதுக்கு நெகட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணாதீங்க, பொறாமப்படாதீங்க. நெகட்டிவ் கன்ஃபெஷன் பொறாம வாயில் வரவே கூடாது. சிந்தையில் வரப்படுற சிந்தையில் பொறாமையும் வாயில் நெகட்டிவ் கன்ஃபெஷனும் வரவே கூடாது. இயேசு நாமத்தில் அப்படி நம்ம இருக்கவே வேண்டாம். கத்தர் நிச்சயம் தருவார், லேட்டாக தந்தாலும் கிரேட்டாக தருவார். பொறுத்து காத்து, வாக்குத்தமானது பெற்றுக்கொள்ளல. பெற்றெடுக்கிற யோசேப்பு சும்மாவா? யூதா பெஞ்சமீன் அப்படின்னு ஒரு ரெண்டு கோத்திரம் மட்டுமே தானே யூதா கோத்திரத்தில் இருந்துச்சு. இஸ்ரவேல் யூதா ரெண்டாக பிரியும் பொழுது அப்போ பெனியமீனை கத்தர் நினைச்சார்ல. அதுபோல கத்தர் உன் பிள்ளையை நினைப்பார், உனக்கு ஒரு சந்ததி கொடுத்து நினைச்சு பார்த்து உயர்த்தி வைப்பார். யோசேப்பு உயர்த்தினார்ல, உயர்த்துவார், நிச்சயம் சந்ததியை உயர்த்துவார். அவசரப்படாதீங்க, தரலாம் சொல்லாதீங்க, பொறுமையா இருங்க, காத்துருங்க. ஆனா சிந்தையில பொறாமையும் வாயில எதிர்மறையான வார்த்தையும் இயேசு நாமத்துல வரவே வேண்டாம். இந்த நாள் சிந்தையும் நம் நாவையும் காத்துக்கொள்வோம், ஜெயத்தோடு முடிப்போம், கர்த்தரை வச்சு ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்போம். ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.